தி செக்யுலர் பொறியாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, திமுகனுடைய முன்னாள் அமைச்சர் யார், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்த ஒரு நபர் சவுக்கு சங்கர், புலனாய்வு புலி, அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இரண்டு பேருமே வந்து நிபந்தனை ஜாமீன் மூலமாக தான் வெளிந்திருக்காங்க, பெயில் வாங்கிட்டு தான் வெளில வந்திருக்காங்க. இப்போது சவுக்கு சங்கரை எதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்ட வாதம் என்னென்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தையும், அவருடைய அலுவலகங்களையும் அவருடைய வீட்டிலையும் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டை சீல் பண்ணி, அவருடைய ஆஃபீஸை சீல் பண்ணிவிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு இரண்டு குண்டாஸ் போடப்படுது. அதில் முதல் குண்டாஸுக்கான எந்த ஒரு முகாந்தரமும் இல்லைன்னு சொல்லி முதல் குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்படுது. இப்போ ரெண்டாவது குண்டாஸ் எதன் அடிப்படையில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடியே அரசு தரப்பிலிருந்தே ரெண்டாவது குண்டாஸ் போடப்பட்டதுக்கான போதிய ஆதாரங்கள் எங்ககிட்ட இல்லை, அதனால் நாங்கள் அது திரும்ப வாபஸ் பெறோம்னு சொல்லி அரசே அந்த போடப்பட்ட சவுக்கு மீதும் போடப்பட்ட குண்டாஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போது எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஊடகங்கள் வந்து வைக்கிறாங்கன்னா, நீதிமன்றம் வந்து சவுக்கு மீது பதியப்பட்ட குண்டாஸ் வழக்கு வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. ஆனால் இது உண்மையான செய்தி கிடையாது. இப்போ நம்ம அப்படியே செந்தில் பாலாஜி அவர்கள் எதன் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, இன்றைய திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மிக கடுமையான, மிக மோசமான, மிக கேவலமான குற்றச்சாட்டை வந்து முன்னிறுத்தி, செந்தில் பாலாஜிக்கெல்லாம் முதலமைச்சர் ஆகணுங்கிற தகுதி இருக்கா, அந்த ஆசையெல்லாம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய ஊழல்வாதி, நிறைய விஷயங்களில் ஊழல் பண்ணியிருக்காரு, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களால் கொடுக்கப்பட்ட வழக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டது காரணமாக இருந்தது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய தியாகம் செஞ்சிட்டாரு செந்தில் பாலாஜி சொல்லி மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. அப்படி என்னடா தியாகம் செஞ்சாருன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பல நபர்களுடைய பணத்தை பிடுங்கி ஏமாற்றி அதன் மூலமாக மணி லாண்ட்ரிங் பண்ணி எந்தெந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்தந்த விஷயத்தெல்லாம் அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்த ஒரு நபரை இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தியாகம் செஞ்சிட்டார் செந்தில் பாலாஜின்னு பெருமையாக பேசுகிறார். அப்போது எந்த அளவுக்கு திமுகவினுடைய கொள்கை கோட்பாடு, அவங்களுடைய மக்கள் பணிங்கிறது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, நம்ம எல்லாருமே இதிலே புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தீங்க, அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக செந்தில் பாலாஜி இருந்தார், அன்னைக்கு உங்களுக்கு அவர் தப்பு செய்யும் போது தப்புன்னு தெரிஞ்சுது, அன்னைக்கு நீங்கள் கொடுத்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டார், இன்னைக்கு அதே தப்பு, ஆனால் இந்த முறை வந்து திமுகவில் இருக்கார் செந்தில் பாலாஜி, அதனால் அவர் வந்து தியாகியாக மாறிட்டார். ஏன் ஒரு செலவுன்னு வச்சுருங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய தியாகி, அவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்கே வந்து குரல் கொடுத்தவர், அவர் வந்து பாகிஸ்தான் இந்தியா போருக்கு வந்து குரல் கொடுத்தவர் அப்படி சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு செலவை ஒன்று வச்சு விட்டு போங்களேன். உண்மைக்குமே சொல்கிறேன், சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வளரலை அப்படின்னா இந்நேரத்துக்கு செந்தில் பாலாஜியோடைய வாழ்க்கை வரலாறை இப்போ 8வது படிக்கிற பசங்க புத்தகத்திலேயோ இல்லை 10வது படிக்கிற பசங்க புத்தகத்திலேயோ சேர்த்துருப்பானுங்க. அப்படி என்ன செந்தில் பாலாஜி வந்து உங்களுக்கு வந்து தியாகம் பண்ணிட்டார், அவர் செஞ்ச தியாகம் என்ன தெரியுமா, அவர் செஞ்ச தியாகம் என்னென்னா, அவர் தம்பியை தலைமுறையாக வாழ வச்சுக்கிட்டு அவருடைய சொத்துக்களை வந்து பினாமி பேரில் கைமாற்றி விட்டுக்கிட்டு ஈரோடு எலெக்ஷனில் எந்த அளவுக்கு பணத்தை புழங்க விட்டாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் யார், செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் அவர் வெளில இருந்தார்னா இப்போ எந்தெந்த தப்புகள்லாம் பண்ணக்கூடாதோ அந்த பூரா அயோக்கியத்தனத்தையும் அவர் பண்ணியிருப்பார். இப்போவுமே நீதிமன்றம் ஒரு மிக கடுமையான ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்து தான் செந்தில் பாலாஜியை விடுதலை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி எந்த காரணத்தை கொண்டும் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையோ அதன் மூலயமா பாதிக்கப்பட்ட நபர்களையோ இல்லை சாட்சியங்களையோ தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா நீ உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயில் வந்து ரத்து செய்யப்படணும், ரொம்ப கடுமையான ஒரு நிபந்தனையை கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் முதலமைச்சர் கூப்பிட்டு அவர் தியாகம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் செஞ்ச தியாகம் என்னங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் தோணுதா இல்லையா, என்ன தியாகம் பண்ணிட்டாரு. அப்போ இந்த தியாகம் என்னென்னு முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தணும். என்ன தியாகம் பண்ணிட்டாரு, ஒயின் ஷாப்பில் வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ரேட்டு வச்சு மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு இந்தாங்கன்னு சொல்லி திமுக குடும்பத்துக்கு தியானம் பண்ணியிருக்கார். அந்த மதுபானத்தில் மூலமாக, மது ஆலைகள் மூலமாக, மது விற்பனை மூலமாக பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு
மின்சாரத்துறையிலையும் பல ஊழல்களை செஞ்சு அதன் மூலயமா கொள்ளையடித்த பணத்தை தூக்கி அப்படியே தூக்கி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கொடுத்து தானம் பண்ணியிருக்காரு. அவர் தியாகம் பண்ணலை, கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் தானம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தான் அவர் பண்ண விஷயம். இது எந்த அடிப்படையில் அவர் தியாகம் பண்ணிட்டார் நீங்கள் தலையெழுத்தி வச்சு கொண்டாருங்க? இதுலேயுமே சில திமுகவுடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இப்போ வெளில வந்துட்டார், செந்தில்பாலாஜி வெளில வந்ததுக்கப்புறம் அவர் அமைச்சராகிறதுக்கான எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் வந்து பதிவு பண்ணுறீங்க. என்ன தடையில்லை? அவர் என்ன விடுதலை வாங்கிட்டு வந்துட்டாரா? நான் வந்து நிரபராதி, நான் குற்றமற்றவன், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை வாங்கி வந்துட்டாரா? இல்லையே, பெயிலில் வந்திருக்காரு. அவர் பெயிலில் வந்திருக்காரு, அவர் குற்றவாளியாக தான் இன்னும் கருதப்படுவார். அப்போது அந்த நபருக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு அமைச்சரவை இல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுக்குறீங்கன்னா, அப்போது இந்த இடத்துல தெரியுது திமுகவினுடைய திருட்டுத்தனம் என்ன, திமுகவினுடைய அயோக்கியத்தனம் என்ன அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அப்போ இதெல்லாம் கடந்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு மக்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மக்களுக்கு இன்னொரு விஷயம் புரிய மாட்டேங்குது, நம்மளை தான் ஏமாத்துறாங்க, நம்மளை தான் முட்டாப்பை ஆகிட்டு இருக்கானுங்கிறது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் நான் வெளிப்படையாகவே நான் சொல்லுவேன், குடிமக்களை குடிக்க வச்சு கெடுத்தது திமுகன்னா குடிக்க வச்ச காசில் வாழ்கிறதும் திமுக தான். அப்படி பார்த்து சரி நம்ம வரி பணத்தில் வாழ்கிறோம் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதெல்லாம் பேச வேணாம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் அதை தாண்டி இந்த திமுக தமிழக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நாலு விஷயத்த சொல்ல சொல்லுங்க. உடனே தூக்கிட்டு வந்துடுவானுங்க, நாங்கள் வந்து பெண்களுக்கு 1000 கொடுத்தோம், நாங்கள் வந்து மகளிருக்கு 1000 இது இலவச பேருந்து கொடுத்தோன்ட்டு. இங்கே எந்த மக்களுமே வந்து எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கல. தரமான சாலைகள் வேணும், எங்களுக்கு தரமான திட்டங்கள் வேணும், எங்கள் மக்கள் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான சரியான பள்ளிக்கூடம் வேணும். எத்தனை பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது? இன்றைக்கி கல்வித்துறையை எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிக்கல்வித்துறை மிக மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. ஒரு பையன் ஸ்கூல் பேக்கில் அவன் அருவாளை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். கேட்டால் அன்பில் மகேஷ் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று போடுறாரு, நான் இத்தனை இது வரைக்கும் ஒரு 200 பள்ளிகளை வந்து நான் ஆய்வு செஞ்சுட்டேன்னு. 200 பள்ளிகளை ஆய்வு செஞ்சீங்களே, அந்த 200 பள்ளிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நீங்கள் கண்டறிஞ்சிங்களா? சும்மா மேற்பார்வையிறது சும்மா அப்படி மேலடமா இப்போ பார்த்துட்டு வருதுங்கிறது ஆய்வு கிடையாது. ஒரு அமைச்சராக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சத்துணவுக்கு வழங்கப்படக்கூடிய முட்டை எப்படி இன்னொரு ஹோட்டலில் போயிட்டு ஆம்லெட் போடுறதுக்கு பயன்படுத்தப்படுது? அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் யார், யார் இந்த மாதிரியான திருட்டு வேலை ஈடுபடுறா, அது கண்காணிக்கணுமா இல்லையா? அது கண்காணிக்கிறதுல சாதி ரீதியான பிரச்சனைகள் இன்னுமே தமிழகத்தில் அதிகரிச்சு தான் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பல சம்பவங்களை பார்த்துருப்போம். அந்த சம்பவம் எல்லாமே அடிப்படையாக சமூகத்தில் நடக்குதான்னு பார்த்தோம்னா டைரக்டாக வர்றதில்லை, பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிக்குது. பள்ளிக்கூடத்திலே சாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் வந்து சாதி ரீதியான வார்த்தைகள் சொல்லி அவனை வந்து தாழ்த்துறாரு. அப்போ இந்த பிரச்சனை தான் திராவிட மாடல் ஆட்சியில் வளர்றதே தவிர திராவிட மாடல் ஆட்சியில் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரை வளர்ந்துருக்கு? ஒரு நல்ல நலத்திட்டங்கள் சொல்லுங்கள். நான் இதுவரையும் 3 நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, 3 நீங்கள் வெளிநாடுக்கு போயிட்டு வந்தப்போ அப்புறமும் இங்கே வேலையின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. 3 போயிட்டு வந்தீங்கல்ல, எந்தெந்த நிறுவனங்களை நீங்கள் கொண்டு வந்து முதலீடு செய்ய வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில், அதுக்கான லிஸ்ட்டை கொடுங்க, அதுக்கான டேட்டா கொடுங்கன்னு பல முறை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை சொல்கிறதே இல்லை. ஸ்டாலின் போயிட்டு வந்தார், அவர் அங்கே போனார், அவர் சைக்கிளில் போனார், அது தேவையே இல்லையே. அவர் எதில் போனால் நமக்கு என்ன, மக்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறதான தேவை. மக்களை என்ன, மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே கிடையாது. அப்போது எல்லா இடத்துலையும் எல்லா விதத்திலையும் தோல்வியை மட்டும்தான் அந்த திமுக அரசு சந்திக்கிறதே தவிர மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஒரு விளம்பர அரசியல் பண்ணதே தவிர மக்களுக்கான அரசாகவும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலையுமே இந்த திமுக இல்லை. எப்படி ஒரு குடிமகனை குடிச்சிட்டு தள்ளாடுறானோ அதே மாதிரி தான் அதிகார போதையில் இந்த திமுக வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்குது, உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்குது. இது என்ன நம்ம சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி வாராகின்னு ஒரு பத்திரிக்கையாளர் சவுக்கு வெளில வந்துட்டார், வாராகின்ற பத்திரிக்கையாளர் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ போட்டு அவர் மேலே ஒரு குண்டாசு பதிவு பண்ணுறதா ஒரு தகவல் வருது. அப்போது கருத்துரிமை அப்படின்றது அதிமுக பீரியடில் எல்லாருக்கிட்டையும் இருந்தது, ஆனால் இப்போது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பரிதாபங்களும் ஒரு சேனல் சோசியல் இது பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணாங்க, இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க. ப்ளூ இது பிளாக் ஷிப்னு ஒரு சேனல், அவங்க பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணிக்கிறாங்க, இப்போ அவங்களையும் ஆளை காணும். இந்த மாதிரி பல ஊடகங்கள், பிரபல ஊடகங்கள் எல்லாத்தையுமே முடக்கி தங்களுடைய கைவசமாக கைப்பாவைகளாக மாற்றி வச்சுக்கிட்டு இந்த திமுக வந்து ஒரு கேவலமான ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறாங்களே தவிர மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு தேவையான விஷயம் செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்துல கூட இவங்க பண்ணவே இல்லை. துணை முதல்வராக போகிறாராம் உதயநிதி. உதயநிதி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா ஜாவா சுந்தரேசன் மாதிரி, திடீர்னு பார்த்தா 2018 நான் வந்து இதுக்கு வரமாட்டேன், கட்சிக்கு வரமாட்டேன், அரசியலுக்கு வரமாட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்த நம்பர் திடீர்னு பார்த்தா 2021 நான் தான் அமைச்சர் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா துணை முதல்வராக கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்களாம். அப்போது ஒரு எந்த ஒரு அடிப்படை ஒரு கட்டமைப்பும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை அரசியல் தெளிவு இல்லாமல், எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் தாத்தா இருந்தார், இப்போ நான் வரேன், அவ்வளோதான். இந்த இதன் அடிப்படையில் ஒருத்தர் வளர்ந்து வராருன்னா இது கொத்தடிமை கட்சின்னு சொல்லாமல் வேறு எந்த கட்சி நம்ம சொல்ல முடியும்?
அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சரி, தமிழக மக்களாக இருக்கட்டும், இதை பார்த்துருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சியாக இருக்கும், எதிர்கட்சியெல்லாம் இன்னும் வலுவாக செயல்படணும்னு தான் நம்ம எல்லோரும் கேட்டுக்கிறோம். ஆனால் எதிர்கட்சியாக இங்கே யார் செயல்படுறாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுது. இங்கே இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் எதிர்கட்சியாக செயல்படுறாங்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி இன்னும் வலுவாக செயல்படணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக வைக்கப்படுது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பரிசீலனை பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே மக்கள் தான், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவைங்கிறத நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுங்க. மாற்றி மறந்து திமுக பண்ணக்கூடிய அவலங்கள்லாம் மறந்துட்டு அன்றைக்கி 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு மறுபடியும் நாசம் பார்த்து நடுத்தருக்கு போக வேணாம்.